அனைத்து பட்டப்படிப்புகளின் இறுதி செமஸ்டர் தேர்வுகளை ரத்து செய்ய கோரிய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, இது குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. அரசு கொரோனா தொற்று பரவலை தடுக்க ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல தமிழகம் முழுவதும் உள்ள பொறியியல் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்புகள் உள்ளிட்ட அனைத்து பட்ட படிப்புகளுக்கான இறுதி பருவ தேர்வுகளை ரத்து செய்ய கோரி சென்னை கொளத்தூரை சேர்ந்த வழக்கறிஞரான ஆனந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் பள்ளி கல்லூரிகள் கொரோனா தனிமைப்படுத்தல் பிரிவுகளாக மாற்றப்பட்டுள்ளதால் இப்போதைக்கு பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தற்போதைய சூழலில் கொரோனா பாதிப்பு செப்டம்பர் மாதம் தான் தணியும் என பள்ளி கல்லூரிகள் 2021ஆம் ஆண்டு ஜனவரி இறுதி ஆண்டு படிப்பு மாணவர்களால் ஜனவரியில் தேர்வு எழுதினால் அதன் முடிவுகள் வெளியாக மார்ச் மாதம் ஆகிவிடும் என்பதால் இன்னும் ஓராண்டு காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் தேர்வு நடத்துவது தொடர்பாக பல்கலைக்கழகங்களும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பதால் தற்போதைக்கு தேர்வு நடத்த வாய்ப்பு இல்லை என்பதாலும் இறுதி பருவ தேர்வை ரத்து செய்து ஹால் டிக்கெட் பெற்ற அனைவரும் தேர்ச்சி என அறிவிக்க வேண்டும் என இறுதி பருவ தேர்வு நடத்துவதை தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனுவானது இன்றைய தினம் நீதியரசர்கள் சுந்தரேஷ் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வில் வீடியோ கான்பரன்சிங் முறையில் இந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது இது குறித்து 2 வாரங்களில் மத்திய மாநில அரசுகளும் பல்கலைக்கழக மானிய குழுவும் இது தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய 2 வாரங்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்கிற தற்போது சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அரசி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.